நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இறை மக்களே, இன்றைய நாளிலே நாம் 55வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். ஆறுதல் அண்ணனுடைய பெருவிழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடிய இந்த தருணத்தினிலே அண்ணனுடைய நம்முடைய கொடியானது மந்திரித்து அர்ச்சித்து இப்பொழுது கொடியேற்றப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நம்முடைய பாசமிகு அருத்தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் இப்பொழுது கொடியை ஆஸ்வதித்து அர்ச்சித்து நம்மை வழிநடத்தி செல்வான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் தாயாகிய தூய கன்னி மரியாளை நினைவுகூர்ந்து அவர்த்த முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஊந்தரலாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே.
அன்பு தந்தை இறைவா, பரிசுத்தான் வல்லமையால் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த கொடியை நோக்கி ஜபிக்கின்றோம். தாருதல் அன்னை இந்த பங்கின் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் கொடைகளையும் தந்து அவளை பாதுகாத்திருளும். இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் இந்த நோயினால் நாங்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கொடியை நாங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் அன்பை நாங்கள் பெற வேண்டும், உடைய ஆறுதலை நாங்கள் பெற வேண்டும். இந்த கொடியேற்றத்தின் போது நாங்கள் இந்த மகிழ்ச்சியை உணர வேண்டும். யாரெல்லாம் இந்த கொடியேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, சிறப்பாக இல்லங்களிலிருந்து டிவி மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களையும் கொடைகளையும் தந்தருளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தை இல்ல தந்தை அவர்கள் இப்பொழுது கொடியேற்றுவார்கள். ஆகவே நாம் காணொளி மூலமாக கண்டு கொண்டிருக்கிறோம். அனைவரும் முழங்கலிட்டு அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். வருகை பாடல். புதியது படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தினாவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. புதியது படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தினாவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவேன், நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவேன். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவேன், நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவேன். நிறைந்த சொல்வளமே பலம் தரும் நம்பிக்கை அருக்கொடையே, ஞானம் நிறைந்த சொல்வளமே பலம் தரும் நம்பிக்கை அருக்கொடையே. தீரனை தீக்கும் அரு மருந்து தேவ கணிகள தேய்ச்சும் அதிசயமே, பிணிகளை தீக்கும் அரு மருந்து தேவ கணிகள தேரும் அதிசயமே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவேன், நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவேன். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவேன், நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆறுதல் அன்னையின் அன்பு பக்தர்களே, விண்ணக விடிவெள்ளி என்றும் வான்லோக தாரை என்றும் போற்றி புகழப்படும் நம் தாய்மறியின் திருவிழாவை கொண்டாட உள்ளோம். சிந்தையில் மணக்கும் செந்தமிழ் எடுத்து
பரம தந்தையை வணங்கும் இறை குலம் இது. உயிருக்கும் உடமைக்கும் போராடும் காலம் இது. ஆனால் உணர்வுக்கும் உயர்வுக்கும் விடை கொடா நேரம் இது. ஆறுதல் அன்னைக்கு விழா எடுக்கும் காலம் இது. மனம் மாறுதல் அடைந்திட வேண்டிடும் நேரம் இது. போற்றுதலுக்குரிய அன்னை மடி வீற்றிருக்கும் நாதனே, இனி வெல்லப்போவது மனிதமா அல்லது புனிதமா என்று மெல்ல உணர்ந்திடும் வேலை இது. விடை தெரியா கேள்விகளோடும் விழியொழுகும் வேள்விகளோடும் திருவிழா எடுக்கின்றோம். பொன்விழா என்றெண்ணியே ஆண்டுதோறும் புதுவிழா படைக்கின்றோம். மலர்ச்செடி தோட்டம் அமைத்து அதில் மங்களமாய் தோரணம் கட்டி உம் உருவ சிலை அமைத்து எம் கரும பாவம் நீங்க புது பூங்கா படைக்கின்றோம். இனி இது புது பங்காய் நினைக்கின்றோம். எம் உடன் ஜபிக்கும் தந்தையருக்கும் உம் மரம் வேண்டும் பக்தருக்கும் அருள்வளமும் பொருள்வளமும் ஆண்டு முழுதும் தந்து கொடும் பசி கொள்ளை நோய்களை தடுத்திட உம் வரம் வேண்டி நின் பதம் வருகின்றோம். கரம் பிடித்து காத்தடுவாய். மண்டில் இடப்பட்ட வித்து விருட்சமாய் வளர்ந்து உயிர்களுக்கு வாழ்வாய் மலர்வதைப் போல மானுட இனத்தின் வாழ்வாதாரமாய் விளங்குபவள் நம் தாய்மறி. அன்னையின் கொடி வானை எட்டி அன்னையின் புகழை உலகிற்கு எடுத்து கூறும் இவ்வேளையில் அத்தாயே நம் அருளரசி என்று கொண்டாடி அவளது அருளின் நிழலில் புத்துயிர் பெற வரம் வேண்டி இன்முகத்துடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்னையின் ஆசீர் பெறுவோம். இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக எல்லோருக்குமே மகிழ்ச்சி திருவிழா நாம் அனைவருமே கொண்டாடுகின்றோம். இந்த காணொளி மூலமாக நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாளுக்கு நாம் திருவிழாவை கொண்டாடி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக நம்மிடம் திருப்பலி நிறைவேற்றுகின்ற நம்முடைய பாசிமிகு மரியாதைக்குரிய நம்முடைய இல்ல அதிபர் அவர் தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்களுக்கு நாம் இருக்கரம் குவித்து நாம் நன்றி கூறுவோம். காரணம், இந்த திருவிழா நடைபெறுவதற்கு மிகவும் மிக மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய இல்ல தந்தை. சுதந்திரம் இருந்தால்தான் அந்த சுதந்திரத்தின் வழியாக பல நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஆகவே நம்முடைய அருட்தந்தை இல்ல அதிபர் அவருடைய வேண்டுதல் இணங்க அவருடைய வழிகாட்டுதல் இணங்க இந்த அருமையான இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுதுதான் கொடியேற்றம் முடிந்தது. முடிந்த பிறகு இப்பொழுது அடுத்ததாக திருப்பலி முடிந்த பிறகு அன்னையினுடைய திருசுருவமானது அர்ச்சிக்கப்படப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மை நோக்கி வந்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு இல்ல தந்தை ஜோ ஆண்டவர்களுக்கு நாம் நம்முடைய பங்கு சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் நம்முடைய அருள் கண்ணீர்கள் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அடுத்ததாக நம்முடைய அருத்தந்தை நம்முடைய தலைமை ஆசிரியர் நம்மிடம் இருக்கிறார் அருத்தந்தை ராபர்ட் ஆண்டனி அவர்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். பல வேளைகள் இருந்தும் நம்மிடமிருந்து நம்முடைய திருவிழாவை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். அவருக்காக நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய பொருளாளர் தந்தை நம்முடைய டான்போஸ்கோ மையத்தினுடைய பொருளாளர் தந்தை அருத்தந்தை பிரசாத் அவர்களும் நம்மிடம் இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் அவருக்கு ஜெபிப்போம். மிக முக்கியமான பொறுப்பு ஏற்றிருக்கின்றார். அவருக்காக ஜெபத்தை நாம் உரித்தாக் கொள்வோம். நம்மோடு இருக்கின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தையும் டான் போஸ்கோனுடைய இயக்குநருமாக இருக்கின்ற நம்முடைய பாசமிகு அருத்தந்தை ஜான் பிரபு அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் என்னோடு இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்காக இந்த நேரத்தில் ஜெபித்து மன்றாடி இந்த அருமையான திருவிழா ஒரு உன்னதமான திருவிழா இருக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நாம் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நம்முடைய கண்ணீர்கள் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கண்ணீர்கள் சலேசிய அருட்சகோதரிகளும் நம்முடைய எஸ்எம்ஏ அருட்சகோதரன் இரண்டு கம்யூனிட்டி நம்ம கூட இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர் செய்கின்ற அனைத்து செயல்களும் அன்னை மரியால் வழி நடத்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபித்து மன்றாடி இந்த நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற நம்முடைய இளையோர்களுக்காக இன்றைய வரைக்கும் அவர்கள் நம்முடைய இளையோர்கள் நம்மோடு இருந்து செயல்பட்டிருக்கின்ற அவர்களுக்காகவும் நம்முடைய மரியாயின் சேனையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் நிச்சயமாக சிறப்பாக அவருடைய வீட்டிற்காக ஜெபிக்கப்பட வேண்டும். அவர் வீட்டிலே கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபித்து மன்றாடுவோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடுகிற நேவிஸ் ஆண்டனி அவர்களுக்காகவும்
வியாபாரத்தில் வெற்றி பெற எட்வின் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆன்மை இலைப்பற்றிக்காக 20வது ஆண்டு ஆன்மை இலைப்பற்றிக்காக ஞான பிரகாசம் அவர்களுக்காகவும் இந்த திருப்பொருளே சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பிரிஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையில் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்துக முறையில் முன்னறிவித்தீரே. உம்மடியார்களாகிய நாங்கள் அன்பாந்தும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9-10 முடிய மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். 1,000,000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அடிமை காலிலை கண் முற்றாரே ஆக
இரண்டாம் வாசகம். மின்னிலிருந்து வந்து இக்குரலொளியை நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 16-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாய் புனைந்த கதைகள் ஆதாரமாய் கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்திருந்த போது தந்தையாகிய கடவுளும் இருந்தும் மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கு கொள்ளுவது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேயுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார்.
அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தின் நின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரும் பாசத்தோடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சிறப்பாக காணொளி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, அல்லது யூடியூப் மூலமாக இந்த திருப்பலி பல பேர் காண்பீர்கள். எதற்காக இந்த திருப்பலிகள், ஆன்லைன் திருப்பலிகள் எதற்காக என்றால், ஒரு ஆலயத்திலே அது ஆலயம் மூடியிருந்தாலும் உங்களுக்காக குருக்கள் மற்றவர்கள் ஜபிக்கின்றார்கள் என்று எடுத்து சொல்ல. ஆனால் குருக்கள் இந்த ஆலயம் மூடப்பட்டிருந்தாலும் இங்கு பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பலி என்பது இயேசுவின் பலி. அதனால் கடவுள் நமக்காக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி மூலமாக அவருடைய ஆசீர்வாதங்களை தருகிறார். இரண்டாவது, நம்முடைய மரபுகளை நாம் மறக்கக்கூடாது. திருப்பலி என்றால் என்ன? 4 மாதங்கள் திருப்பலிக்கு வராவிட்டால் நிறைய பேர் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. எப்பண்டா அந்த கோயிலை திறப்பாங்க? பல பேர் இந்த ஒரு கஷ்டம் அவங்களுக்கெல்லாம், என்னடா இது, திருப்பலிக்கு போக முடியவில்லையே, நற்கருணை நாதரை பெற முடியவில்லையே, 4 மாதங்களாக இவ்வாறு தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களுக்கு ஜபிக்க இங்குள்ள குருக்கள் வந்திருக்கின்றோம். இவர்களுக்காக யாரெல்லாம் இந்த கோயிலுக்குள் நுழைய முடியவில்லையோ அவர்களுக்காக ஜபிக்க இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, இந்த திருப்பலி திருப்பலி தான். அதனால் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் அந்த நன்றியறது திருப்பலி. அதற்காக தான் இந்த முயற்சிகளாம் எடுத்தது போன்று இன்று நாம் இந்த பங்கின் கொடியேற்றும் நம்முடைய ஆறுதல் அன்னை ஆலயத்தின் கொடியேற்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொடியேற்றும் பொழுது நமக்கென்று ஒரு பாதுகாவலி மோட்சத்தில் இருக்கின்றாள். ஒவ்வொரு ஆலயத்திற்கும், கத்தோலிக் ஆலயத்திற்கும் ஒரு பாதுகாவலர், ஒரு பாதுகாவலி தரப்படுகின்றார். இந்த பாதுகாவலி அல்லது பாதுகாவலர் நம்மை பாதுகாக்கும் ஒருவர். இந்த கொடியை நாம் பார்க்கும் பொழுது, ஆலயத்திற்கு வெளியே இந்த கொடியை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், 9 நாட்கள். இதை பார்க்கும் பொழுதெல்லாம், ஐயா பா, தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், எனக்கென்று ஒரு பாதுகாவலர். நமக்கு அன்னை மரியாள், அழகான இந்த பெயர், அன்னை மரியாளின் பெயர் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆறுதல் அன்னை என்ற அந்த பெயரோடு இந்த தாயை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து, எனக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கின்றாள், அவர் என்னை கைவிட மாட்டார் என ஒரு தைரியம் வரும். இரண்டாவது, அந்த கொடியை பார்க்கும்போதெல்லாம் அது வான் நோக்கி பறக்கின்றது, ஒரு நாள் நானும் மோட்சத்துக்கு செல்வேன். இதற்காக தான் கொடியேற்றும். கொடியெல்லாம் பார்க்கும் பொழுது மனதில் இதுதான் நமக்கு தோன்ற வேண்டும், எனக்கென்று ஒரு தாய், எனக்காக ஜபிக்கின்ற ஒரு தாய். இரண்டாவது, நானும் ஒரு நாள் இந்த தாயை பார்ப்பேன். இன்று நாம் இயேசுவின் உருமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். இயேசு எவ்வாறு தாபோர் மலைக்கு சென்று இந்த 3 சீடர்களோடு ஜபிக்க செல்கிறார். அங்கு சென்ற உடனே சாதாரண மனிதன் இயேசு கடவுளைப் போல் காட்சி தருகிறார். எதற்காக? அவருடைய விசுவாசம். விசுவாசம் சாதா கொஞ்சம் பயந்து போயிருந்தாங்க சீடர்கள்லாம். ஏடா இயேசு அடிக்கடி சிலுவையை பற்றி பேசுகிறாரே, சிலுவை சிலுவை, மரணம் மரணம், கஷ்டம் துன்பங்கள். அதனால்தான் இந்த உருமாற்றம், கடவுளை, இயேசுவை கடவுளைப் போல் பார்த்த பிறகு முழுமையான விசுவாசத்தை அடைகின்றார்கள்.
ஒவ்வொரு திருப்பலியை நாம் பார்க்கும் பொழுதும் பங்கேற்கும் பொழுதும் நம்முடைய விசுவாசம் அதிகமாக மாற வேண்டும். மூன்றாவது, நமக்கு தரப்பட்டிருக்கும் இந்த ஆறுதல் அன்னை, நான் 4 மாதங்களாக தூரின் நகரத்திலே, இத்தாலி நாட்டில் தூரின் நகரத்திலே நாங்கள் திரும்பி வர முடியாமல் அங்கு தங்கியிருந்தோம். ஆனால் ஒரு சந்தோஷம், டான்போஸ்கோ வாழ்ந்த இடத்திலே என் ரூம்லேருந்து டான்போஸ்கோ ரூமாக பார்க்கலாம். நான் தங்கியிருந்த ரூம் ஆலய ரூம்லேருந்து டான்போஸ்கோ அவர் வாழ்ந்த அந்த எல்லா ரூமையும் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் சகாய அன்னையின், கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் பேராலயம், சலீஷர்களுக்கு அதுதான் மத ஹவுஸ் என்று சொல்வோம். அந்த பேராலயத்தையும் இங்கு டான்போஸ்கோ அவருடைய இல்லத்தையும் பார்க்க முடியும், அவர் வாழ்ந்த அந்த அழகான ஒரு இடம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே நாங்கள் வெளியே நடந்து ஒரு காலகட்டத்திலே யாரும் வெளியே போக முடியாத ஒரு சூழல் உருவாகியது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள், வெளியே செல்ல முடியாது, அந்த நம்ம இடத்திலே தான் இருக்க வேண்டும். ஆனால் பிறகு வெளியே செல்ல வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் எங்கு நடந்து செல்வோம் என்றால் எங்களுடைய வாக்கிங்காக கான்சுலாத்தா, டான்போஸ்கோ அடிக்கடி சென்ற ஒரு ஆலயம், அது பேராலயம், தூரி நகரத்து பாதுகாவலி கான்சுலா ஆறுதல் அன்னை. அநேகமாக நம்முடைய அருட்தந்தை மந்தவாணி ஒரு எந்த சலீஷனும், எல்லா சலீஷர்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள், கான்சுலாத்தா ஆறுதல் அன்னை. இந்த ஆறுதல் அன்னை அவர் இந்த ஆறுதல் அன்னை மறக்கக்கூடாது என்று வியாசர்பாடி மக்களுக்கு ஆறுதல் அன்னையை பாதுகாவலியாக கொடுத்திருக்கின்றார். இந்த அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு நடந்து செல்வோம். இந்த மாதங்களிலே சிறப்பாக மே மாதம், ஜூன் மாதம், அது வரைக்கும் ரொம்ப லாக்டவுன், ரொம்ப கஷ்டமான ஒரு லாக்டவுனாக இருந்தது. அங்கு நடந்து சென்று ஒரு ஜெபமாலை சொல்லிவிட்டு வருவோம் நண்பர்களெல்லாம் சேர்ந்து. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தினோம். அந்த கோயில் ஆலயத்தில் தான் புனித கஃபாசோ டொன்போஸ்கோ வழி நடத்தின ஒரு புனிதர், அவருடைய அந்த உடலும் அங்கு தான் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரொம்ப அந்த பெருமை வாய்ந்த அந்த அழகான கொன்சலாத்தா பேராலயத்திற்கு அடிக்கடி செல்லும் வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு இந்த நாட்களிலே கொடுத்தார். அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் ஆறுதல் அன்னை என்ற அன்னையே நமக்கு கடவுள் தந்திருக்கின்றார். ஆறுதலின் ஊற்றாகி இந்த தாய், அந்த தாய் நம்மை மறக்க மாட்டாள். அதனால்தான் அந்த அழகான ஒரு பெயர் ஆறுதல் அன்னை. ஆனால் அதற்காக இன்று கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடைசியாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்கும் இந்த செய்தி என்னவென்றால், தலைப்பு என்னவென்றால், பேறு பெற்றோர். இந்த நாட்களிலே நம்முடைய பேறு பெற்றோர் மையத்தில் உள்ள இந்த ஆலயத்திலே இயேசு மலைமீது ஏறி அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, இந்த பேறு பெற்றோர் என்ற அந்த வாக்கியங்கள், ஏழியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது, நாளை துயருவோர் பேறு பெற்றோர் என்று வாசிப்போம். இன்று ஏழியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இந்த முதல் பேறு பெற்றோர், தி ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் ஆஃப் த பியாட்டிடியூட்ஸ், கடவுள் தரும் இந்த அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா, நான் அடிக்கடி இங்கே உள்ள அனைவருக்கும், நம்முடைய பியாட்டிடியூட்ஸ் உள்ள அனைவருக்கும் இதை நான் சொல்கின்றேன். நாம் இந்த நாட்களிலே இந்த பேறு பெற்றோர் இயேசு சொன்ன அந்த வாக்கியங்களை வாசிப்போம், அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து உண்மையான சந்தோஷத்தை நாம் அடைய முடியும். இன்று கடவுள் தரும் அந்த முதல் அந்த செய்தி என்னவென்றால், ஏழியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். கடவுள் என்ன சொல்கிறார் இதன் மூலமாக? அன்னை மரியாள் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றாள். அன்னை மரியாளுக்கு பெரிய சொத்தெல்லாம் கிடையாது, இயேசு மட்டும்தான் எல்லாமே அவளுக்கு, கடவுள் தான் அவளுக்கு. அதனால் தான் அவளை கடவுள் தேர்ந்தெடுத்தாள், நீதான் எல்லாமே என்று சொல்லி இந்த குழந்தைக்காக, தன் மகனுக்காக வாழ்ந்த அந்த தாய். அதனால் அவள் மற்ற பெரிய பணம் பொருள் எல்லாம் வேண்டாம் என்று தன்னையே தாழ்த்தி இந்த மகனுக்காக வாழ்கிறார். அது மட்டுமல்லாமல் பிறருக்கு ஆறுதல் அளிக்க விரைந்து செல்கிறார். வயதான எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். கானாவூர் திருமணத்திலே ஆறுதல் தருகிறார். எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை தரும் இந்த தாய்.
அதுதான் ஏழையன் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தாய். ஏன் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தாய்? இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே இந்த ஏழை என்றால் அனவிம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அனவிம் என்றால் என்ன? கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் தான் உண்மையான ஏழைகள். எப்பொழுது நான் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றேனோ அன்று நான் ஒரு ஏழையாக மாறுகிறேன். இது என்னுடைய சொத்து, இது நான் கடினமாக உழைத்து இந்த வீட்டை கட்டினேன், இது நான் தான் செய்தேன். நான் சொல்லும் பொழுது நான் ஏழையாக வாழ்வதில்லை. இது நான் அல்ல, இது கடவுளின் ஒரு கிருபை, கடவுளின் காரியம். இது கடவுள் செய்த ஒரு இது ஒரு புதுமை இது என்று அடிக்கடி நாம் அதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, எதை செய்தாலும் இது கடவுளின் வரம்தான் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் ஏழைகளாக மாறுகிறோம். இக்கடவுளின் பார்வையிலே உண்மையான ஏழை யார்? கடவுளை நம்பி இருப்பவர். கொஞ்சம் பணக்காரராக கூட இருக்கலாம், ஆனால் அவரிடம் இருக்கும் அந்த பணத்திற்காக அவர் வாழாமல் அந்த பணத்தை கடவுளுக்காக செலவு செய்கிறார். அவர்தான் உண்மையான ஏழை. இந்த ஏழைகளை தான் கடவுள் அன்பு செய்கிறார். அவருடைய ராஜ்யம் இந்த ஏழைகளுக்கு சொந்தமானது. கடவுள் தரும் இந்த செய்தி அன்னை மரியாள் நமக்கு வாழ்ந்து காட்டினார். இயேசு அவர் சாகும் அந்த நேரத்திலே, இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்திலே, அந்த சிலுவை அடியவாரத்தில் நின்று கொண்டு தன் மகனுக்காக கஷ்டப்படுகின்றார். அதனால் தான் வியாகுல அன்னை என்றும் அவரை நாம் அழைக்கின்றோம். ஆனால் அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஒரு மாபெரும் தாய்க்காக நாம் இன்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த முதல் நாள் மறக்கக்கூடாத ஒரு செய்தி, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். உண்மையாக கடவுளால் நம்மளால் ரொம்ப ஏழையாக இருக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் அல்ல. கடினமாக உழைக்க வேண்டும், வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். ஆனால் பணத்திற்காக வாழக்கூடாது, ஒரு சொத்துக்காக வாழக்கூடாது, நான் தான் என்ற ஒரு அந்த ஒரு வார்த்தைக்காக வாழக்கூடாது. எல்லாமே கடவுளுக்காக, எதை செய்தாலும் கடவுளுக்காக. இதை நாம் இன்று மனதில் கொள்வோம். உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஒரே ஒரு கதையை சொல்லி இந்த கதை வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வரும். இந்த கதையானது ஒரு ஆலயத்திலே ஒரு பெண்மணி சாதாரண ட்ரெஸ் அணிந்து கொண்டு, உடைகள் அணிந்து கொண்டு கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து ஒருவர் காரில், ஒரு சாதாரண காரில் வரார். கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்து இந்த பெண்மணி வேலை செய்வதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அவருக்கு தெரியுது இவர் ஒரு பணத்துக்காக வேலை செய்யவில்லை, ஆனாலும் ஏழை போல் தோற்றம் உள்ளவர். ஆனால் இந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அடுத்த திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த பெண்மணி அங்கே வந்து ஆலயத்தை சுத்தம் செய்வார். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முடிந்த பிறகு கொஞ்சம் நிறைய தூசிலாம் இருக்கும், இவங்க வந்து அதை க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் அடுத்த திங்கட்கிழமை வந்து அதே அந்த பெண்மணியை பார்த்து இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே வேற ஒருத்தங்க இவ்வளோ வாலண்டரி சர்வீஸ் செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்மணி வெளியே செல்லும் பொழுது அவர் பின்னாடியே சென்று, அம்மா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? உங்களை இந்த கோயிலில் வேலை செய்கிற பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போகிறீங்கன்றாங்க? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஏதோ கொஞ்சம் பணம் கூட நான் தர முடியும். ஆ ஓகே, ஸோ என்னோட வாங்கன்னு கூப்பிட்றார். அப்படி கூட நடந்து போகிறார் இந்த அம்மா கூட அந்த பெண்மணி, அவரோடு நடந்து செல்கிறார். அந்த ஒரு அசாதாரண ஒரு கார் அங்கே நிற்கின்றது. அந்த காரை துறந்து அவர் அந்த அவருடைய விசிட்டிங் கார்டை எடுக்கிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், நானும் என் விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு பெரிய பிஎம்டபிள்யூ கார் அங்கே நிற்கிது. அந்த பிஎம்டபிள்யூ காரை துறந்து அவங்க விசிட்டிங் கார்டு எடுத்து, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு என்று சொல்கிறார்கள். இதை பார்த்தோன்னே, இந்த கார் உங்கள் காரா? ஆமாம் என் கார் தான், ஏன் என்ன இருக்குது? இல்லை நீங்கள் கோயிலில் வந்து வேலை செய்கிறீங்களே, அது கடவுளுக்காக நாம் செய்யும் படி, ஏன்னா கடவுளை தான் நான் நம்பியிருக்கின்றேன் என்று சொல்கிறார். இது அப்போ தான் இவருக்கு புரியுது, நான் ஏதோ பெரிய ஒரு ஆள் மாதிரி நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இந்த பணக்கார பெண்மணி எல்லாவற்றையும் மறந்து இந்த ஆலயத்திலே வந்து அந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். அதிலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். நான் சிங்கப்பூருக்கு முதல் முறை சென்ற பொழுது அங்கு ஒரு அழகான மாதா கோயில் உள்ளது, நவீனா கோயில் என்று சொல்வார்கள். அங்கு பலர் பார்க்கிங் ஏரியாவிலே உதவி செய்து கொண்டிருந்தார்கள். என்னோடு வந்த என்னுடைய நண்பர் சொன்னார், ஆண்ட்ரூ ஜோ ஆண்ட்ரூ, அங்கே பார்த்தீங்களா
அங்கே நிறைய பேர் அங்கே பார்க்கிங்கில் வேலை செய்கிறாங்களே அது யார் தெரியுமா? இந்த சிங்கப்பூரில் பெரிய பெரிய கம்பெனியில் உள்ள கத்தோலிக்க மேனேஜர்ஸ், சிஇஓஸ், அது போன்ற பெரிய தலைவர்கள் சனிக்கிழமை என்றால் இங்கு வந்து பணி செய்வார்கள், சாதாரண வேலை செய்வார்கள். எல்லாவற்றையும் மறந்து கடவுளுக்காக நாம் பணக்காரர் நான் ஏழை என்று நினைக்காமல் கடவுளை நம்பி வாழும் பொழுது நாம் அன்னை மரியாதை போல் ஏழைகளாக மாறுகிறோம். ஆனால் இதுதான் கடவுள் நமக்கு தரும் செய்தி என்று நாமும் கடவுளைப் போல் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய சொத்துக்காக என்னுடைய பணத்திற்காக வாழாமல் கடவுளுக்காக எல்லாவற்றையும் பயன்படுத்தி பிறருக்கு நான் உதவி செய்ய முடியுமா? பிறருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக மாற முடியுமா? கடவுள் சிலரை ஆசீர்வதிக்கின்றார் அதிகமாக. எதற்காக? நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அது என்னுடைய பணம் அல்ல, அது கடவுள் கொடுத்த கிருபை. எதை செய்தாலும் இது கடவுளின் செயல் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்வோம், ஏழைகளாக மாறுவோம். உள்ளத்தில் ஏழைகளாக மாறி கடவுளின் ராஜ்யத்தை நாம் ஒரு நாள் பெறுவோம். அன்னைமரியாளுக்கு இன்று நன்றி கூறி இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். முழுமையாக பங்கேற்று நீங்கள், உங்களுக்கு இது முழுமையான ஒரு திருப்பலியாக இல்லாவிட்டாலும் இந்த நாட்களிலே திருவிவிலியத்தை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம். அதே நேரத்தில் நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக இந்த கொரோனா வைரஸ் இது ஒரு சூழல் மாற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளை, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, உமது அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கும் உமது பங்கு மக்களாகிய நாங்கள் பலம் நிறைந்த இறை வாழ்வை காணவும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நலமுடன் வாழ புனித ஆறுதல் அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அமைதியின் தெய்வமே இறைவா, உலக நாடுகள் அமைதி காணவும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித ஆறுதல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் நாயகனே, இத்திருப்பலையில் பங்கு கொள்ளும் நாங்கள் உடல் அளவில் அல்ல, உள்ளளவில் உருமாற்றம் பெறவும் இறையாட்சியின் மதிப்பீடுகள் எங்களில் வளரவும் புனித ஆறுதல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, ஆறுதல் அன்னையின் நவநாளை சிறப்பிக்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் மறையின் சேனையினர்கள் இவர்களில் குடும்பங்கள் இறை ஆசீர் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் எமது இல்லத்தந்தை அருள்பணி ஜோ ஆண்ட்ரோ சாசா அவர்களையும் அவருடன் இணைந்து பணிபுரியும் அனைத்து அருட்தந்தையர்கள் அருள் சகோதர சகோதரிகள் அனைவரும் உமது அருளை பெற்று இன் தென்போஸ்கோ பேறுபற்றோ இல்லம் இறையாட்சியின் இல்லமாக மாற புனித ஆறுதல் அன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என நம்மை வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய உங்களுடைய மானபதி எல்லாம் வல்ல தந்தையினை கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையை வீட்டுப்படியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, முறை திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்தமே வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொழியில் பாவமாசையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார் அனைவருக்கும் பொதுவான மனித வடிவத்தை தாங்கிய தமது உடலை பேரொழியால் துலங்க செய்தார் இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவை பற்றி இடலரை அகற்றினார் தலையாகி தம்மிடம் வியத்துகு முறையில் நிகழ்ந்ததெல்லாம் தமது உடலாகி திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலையில் இடையராதமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது இருந்தாலும் சரி நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த பீடத்திற்கு கொண்டு வருவோம் சிறப்பாக ஏழை மக்கள் மருத்துவர்கள் மற்ற பணியாளர்கள் மருத்துவமனையில் இருக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர் பல பேர் எனக்காக ஜெபியுங்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய மெசேஜ் வரும் எனக்காக ஜெபியுங்க அவருடைய பெயர்களெல்லாம் சொல்லி இந்த நேரத்திலே மௌனமாக ஜெபிப்போம் இந்த அப்பரசத்தோடு இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமாக மாறப்போகின்ற இந்த அப்பரசத்தோடு நாம் இந்த ஜெபங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம் இந்த சூழல் மாற வேண்டும் மக்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்தவர் கூறியதாவது
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று முக்கு ஊழியம் பெரிய தகுந்தலனை ஏற்றுக்கொண்டீர், எனவே முக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினூல் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணைவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். Yeah.
அமைதிக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். இந்த அமைதிக்காக உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுலகத்திற்கேற்ப இந்த உலகத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் எங்களுக்கும் அமைதியும் அன்பையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி மகன், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் நினைப்பாது கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தொருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். உரமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது, எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி, தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய
ஆசை பெற்ற கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொருவரையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். ஆமேன். அன்பு இறை மக்களே, இந்த காணொளி மூலமாக நம்முடைய அன்னைக்கு திருவிழாவை எடுத்திருக்கின்றோம். 55வது ஆண்டு திருவிழா குடியேற்றத்தின் வழியாக இன்று நாம் அன்னைக்கு திருவிழாவை எடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் மிகவும் சிறப்பாக நாம் நேரடியாக திருப்பலியிலே கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக அனைவரும் பங்கு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் மிக சிறப்பாக நம்முடைய இல்லத்தந்தை இரண்டு வார்த்தைகள் மறையூரிலே சொன்னார். இரண்டு வார்த்தைகள், அவர் பிடித்தமான வார்த்தை, அது எப்பொழுதுமே தொடக்கத்திலே கூறுவார், இப்பொழுது மறையூரிலே அழகாக சொன்னார். நான் கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்ல வேண்டும்? நன்றி என்ற வார்த்தையை உச்சரிக்கப்பட வேண்டும். நான் எப்பொழுதெல்லாம் கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றி என்ற வார்த்தை. நம்முடைய இல்லத்தந்தை அவர்களுக்கு, ஜோ என்றவர்களுக்கு எப்பொழுது பிடித்தமான வார்த்தை நன்றி. காரணம், இந்த நன்றி ஆல்மோஸ்ட் யூ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் ஃபார் பிளெஸ்டன் மாதா. இந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவார். இன்னொன்று சொன்னார் மறைவுரையிலே, நான் என்று சொல்லாமல் அனைவரும் சேர்ந்து செய்யப்பட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செய்யப்பட்டால்தான் அது நல்ல ஒரு செயலாக இருக்கப்படும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய அவர் தந்தை, நம்முடைய இல்லத்தந்தை, நம்முடைய இல்லத்தின் பாதுகாவலராக இருக்கின்றவர் நம்முடைய அருத்தந்தை, நம்முடைய ஜோ ஆண்ட்ரூ இந்த நேரத்திற்கு வந்து நமக்கு அருமையான திருப்படியை குடியேற்றத்தோடு நம்மை அறிவித்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறுவோம். அன்புடைய சாபக தந்தையவர்களுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய அருத்தந்தை, நம்முடைய வைஸ் செக்டர் அருத்தந்தை ராபர்ட் ஆண்டனி தலைமாஸ்டர் இருக்கின்றார், அவருக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய பொருளாளர் தந்தை அருத்தந்தை பிரசாந்த் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். நம்முடைய இயக்குனர் தந்தை தன்போஸ்கவியின் நம்முடைய யூத் டைரக்டராக இருப்பவர் நம்முடைய ஜான் பிரபு அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மோடு இருப்பவர் அருட்சகோதரர்கள் இருவர் இருக்கின்றார்கள், பிரவீன் ரொனால்டு, அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு தந்தை, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அருத்தந்தை ஒவ்வொரு நேரத்திலும் கூறியது போல நம்முடைய அரசாங்கத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்காக வாழ்வாதாரம் இல்லாமல் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற, கடினப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபித்து மாண்டாடுவோம். ஆகவே மீண்டுமாக நன்றி கூறுவோம். திருப்பலி முடிந்தவுடனே அருமையான இந்த ஃபாத்திமா அன்னையினுடைய தோட்டமானது அருமையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. ஆகவே திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய அருத்தந்தை அவர்கள் ஃபாத்திமா அன்னையினுடைய தோட்டத்தை திறந்து வைத்து அருமையான இந்த ஃபாத்திமானுடைய சுரூபத்திற்கு அர்ச்சிக்கப் போகிறார். சுரூபமானது நமக்கு ஒவ்வொருவருக்குமே காட்சி கொடுக்கப் போகிறது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நிலை, ஒற்றுமை, சமாதானம், அநேக நபர்கள் சொன்னார்கள் நம்முடைய பங்கு நிலை, அநேக நபருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று. ஆகவே நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும், நம்முடைய தமிழ்நாட்டிலும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் இந்த நேரத்தினிலே இந்த ஃபாத்திமானை அர்ச்சிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை உரித்தாத்திக் கொள்வோம். மீண்டுமாக இந்த இடத்திற்கு அநேக நபர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள், அநேக நபரும் சொல்லிவிட்டார்கள் தயவுசெய்து எங்களுடைய பெயர் சொல்ல வேண்டாம் என்று. ஆகவே அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக, ஜெபம் கொடுத்த மக்களுக்காகவும், பொருள் உதவி கொடுத்த மக்களுக்காகவும், பண உதவி கொடுத்த அனைத்து மக்களுக்காகவும் இந்த வழியில் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு அனைத்து ஜெபங்களும் அனைத்து பாராட்டுகளும் நம்ம திருப்பலி மூலமாக நன்றி செலுத்துவோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய இந்த தினத்தை, நம்முடைய கொடியேற்றத்தின் விளைவாக தினத்தை சிறப்பித்த நம்முடைய பங்கு இளைஞர்கள், இளைஞர்களும் இளப்பெண்களும் நல்ல முறையிலே சிறப்பித்திருக்கின்றார்கள். முன்பாக இந்த ஆலயம் பெயிண்ட் அடித்ததிலிருந்து, இந்த இடமான சுத்தம் செய்ததிலிருந்து இளைஞர்கள் அதிக நபர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். மரியாயின் சேனி மக்களுக்காக காணொலி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மரியாயின் சேனியினுடைய உறுப்பினர்களுக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். நாளை 7ஆம் தேதி, ஆகவே நாளை 7ஆம் தேதி சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய புனித அன்னம்மாள், புனித அருளானந்தர், புனித அருளப்பர் ஆகிய குடும்பங்களுக்காகவும் அன்பிய குடும்பங்களுக்காகவும் சிறப்பிப்போம்.
பங்கு தந்தைக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஜெபத்தின் மூலமாக பங்கு தந்தைக்காகவும் மற்ற இந்த பங்கு தலைவர்களுக்காகவும் மற்றும் நம்முடைய ஏழை மக்களுக்காகவும் இந்த பங்கில் உள்ள அனைவருக்காகவும் இந்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்தில் பங்கு தந்தைக்கும் மற்றவர்களுக்கும் கடவுள் தொடர்ந்து இந்த வரங்களை தர வேண்டும். அன்னை மரியாளின் அந்த புதுமைகளை இவர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த பங்கிலே பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். கன்னியும் தாயமான புனிதமிக்க மரியே, மாசில்லா திருவயிற்றில் கரித்தரித்து பெற்றெடுத்து பாலூட்டி அன்புடன் அரவணைத்தும் அன்பு திருமகனை உட்கொண்டுள்ளேன். நீர் மகிழ்ச்சியுடன் உற்று நோக்கிய திருமகனையே மனத்தாழ்மையுடனும் அன்புள்ளத்துடனும் கழிக்கின்றேன். நீர் அவரை உன் கைகளில் ஏற்று அவருக்கு உமது இதய அன்பை பொழிந்து அவரை உமது மாட்சிக்காகவும் என்னுடையவும் உலக மாந்தர் அனைவருடையும் தேவைகளுக்காகவும் தூய்மை மிகு மூவொரு கடவுளை உயர்வெற்ற விதமாக வழிபட்டு அவர் ஒப்புக் கொடுப்பீராக. ஆகையால் அன்புமிக்க அன்னையே, என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பியும் இனி நான் அவருக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யும் அருளியும் அதன் பின் முடிவில் இறுதி அருளியும் பெற்றுத்தாரும். இவ்வாறு உம்மோடு சேர்ந்து முடிவெல்லா காலமும் அவரை புகழ்வேனாக. அனைவரும் சேர்ந்து சொல்வோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரின் திருமகனின் பேரொளி அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றுத்தா வெளிப்படுத்த திருவளமானீரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நீங்கள்
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே கொடியை அர்ச்சித்து கொடியை ஏற்றி அருமையான திருப்பலியை பங்கு கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது மிகவும் சிறப்பாக இந்த இடமானது நமக்கு தெரியும், இந்த இடம் எப்படி இருந்தது என்று. ஆனால் இப்பொழுது நிச்சயமாக அன்னை பாத்திமா அன்னையினுடைய ஆசிராலும் அருளாலும் இந்த இடமானது அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே மிகவும் சிறப்பாக நம்முடைய மதிப்புக்கும் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய நம்முடைய இல்லத்தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து கைகளை தட்டி அவரை அன்புடன் வரவேற்போம். அனைவரோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய தந்தையர்கள், நம்முடைய அருத்தந்தையர்கள் யாவரும், அருத்தந்தை ராபர்ட் ஆண்டனி, அருத்தந்தை பிரசாந்த், அருத்தந்தை ஜான் பிரபு, இவர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைப்போம். இப்பொழுது அருமையான இந்த ஃபாத்திமா அன்னுடைய சுரூபத்தை நம்முடைய இல்ல அதிபர் பாசிமிகு அருத்தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் இப்பொழுது திறந்து வைப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பார்த்தீர்களா, அருமையான அற்புதமான இந்த சுரூபத்தை தத்ரூபமாக நமக்கு அளிக்கப்பட்ட அருமையான சகோதரர் ஜெயின்ஸன் நமக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே மிகவும் சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார், நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நம்முடைய அருத்தந்தை அவர்கள், இப்பொழுது ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் இப்பொழுது நம்முடைய சுரூபத்தை அர்ச்சித்து மாலையிட்டு அதற்கு நம்முடைய அன்னை பாத்திமா அன்னைக்கு கிரீடம் சூட்டி வைப்பார்கள். நம்முடைய அன்னை பாத்திமா அன்னைக்கு இப்பொழுது முடிசூட்டப்படுகிறது. ஆகவே அனைத்து அருத்தந்தையர்களும் அருக்கணியர்களும் அன்னைக்கு அனைவரும் கைகளை தட்டி நாம் ஆரவரத்தோடு நன்றி செலுத்துவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதவ நேசரேயாவா. வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதவ நேசரே ஆவா. வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. தந்தை அவர்கள் இப்பொழுது நம்முடைய அன்னை ஃபாத்திமா அன்னையை அர்ச்சித்து புனிதப்படுத்துவார். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக.
ஜெபிப்போமாகே. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சிறுபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள் நீரே. எங்களுடைய தாய் பாத்திமா அன்னையின் சிறுபத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களே, பித்ருவயிற்றின் கன்னியாய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தையாக கடவுள் பரிசுத்தாவின் வன்மை வல்லமையால் இயேசுவின் பெயரால் இந்த சிறுபத்தை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னைக்கு கரம் குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தால், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.